வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் உங்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப நிறையா சந்தோஷம் இப்போ எங்கள் வீட்டு வாசலாக மருதனை செடி வச்சுருக்கேன் வீட்டு விழுற நிலையில் இந்த மருதனை செடி எப்படி இருக்குப்பாங்க இப்போ கழித்து விட்ட மேலே துளுத்து மேலே வளர்ந்துருக்குது ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நம்ம மருதனை செடியை வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மகாலட்சுமி சுருபம் மருதனி இல்லாமல் வீடே நம்ம இருக்கக்கூடாது மாடியில் வீடு இருந்தால் கூட ஒரு தொட்டில் வச்சு சின்னமாக வளங்க இந்த மருதனை செடியில் ஒரு முக்கியமான குறிப்பு நான் சொல்கிறேன் இந்த மருதாணி செடி வந்து கையில் வந்து இப்போது வச்சுருக்கலாம் மரணமே வராதான் அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கேன் அந்த மருத வாசலிங்கிற மருதாணி செடி இந்த மருதாணி செடியை முக்கியமான குறிப்பு ஒன்று நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க அதை ஒரு பதிவாக போடலாம் சில பேர் நிறைய பேர் வீடு வாசலில் வந்து மருதாணி வச்சுருப்பாங்க காடு மாதிரி மண்டி போயிருது வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே போகிறதா மருதான செடி கொஞ்சம் நாங்களும் வெட்டி தான் விட்டுருக்கோம் பாருங்க ஒரு துளுத்து இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அந்த மருதான செடியை எந்த இடத்துல நம்ம வாஸ்து குறைபாடு இருக்கோ அந்த இடத்துல அந்த மருதனை செடியை வளர்த்தோம்னாக்கா அந்த வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடெல்லாம் நீங்கிடும் இது எங்கள் வீட்டு வாசல் முகப்பில் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் பின்பக்கமும் நான் வச்சுருக்கேன் எங்கள் வீடு வாசு கொளாறுன்னு அப்போ சொன்னாங்க வடகிழக்கு மூலையில் அந்த இடத்துல மருதிணி செடி வச்சு கிளைப்பிரிக்க வீடு அது சின்ன கண்ணாக இருக்குது வளர்ந்த பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீடு ஏதாவது வாசு கொளாறு உள்ள வீடு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வாசுக்கோளாறு உள்ள இடத்துல வந்து மருதினை செடியை வச்சு வளங்க வாசல் நிலையில் செப்பு கம்பியை ரெண்டு பக்கம் மாணி அடித்து நிலையில் செப்பு கம்பியை மாட்டி வைங்க அந்த இடத்துல வார வாரம் வெள்ளிக்கிழமை மாவிளையை தொங்க விடுங்க வாசுக்கோளாரெல்லாம் தூள் தூளாயிடும் உங்களுக்கு லக்ஷ்மியோட அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சிரும் நம்ம வாசு கோளாறு உள்ள இடத்துல மருதணையை வச்சு வளர்த்தனோம்னா நம்ம எந்த கஷ்டமும் நமக்கு நெருங்காது இது கொஞ்ச நாளுக்கு மட்டும் தான் நான் கேள்விப்பட்டேன் அது ஒரு பதிவாக போடலான்ட்டு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் வீட்டில் வாசு கோளாறு இருக்கோ அந்த வீட்டில் அந்த இடத்துல அந்த வாசு கோளா கோ கோளாறு உள்ள இடத்துல மருதனை செடியை வச்சு வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிட்டு ரைட் சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போன எளிமையான தகவல் ஆன்மீக குறிப்பு சமையல் குறிப்பு எல்லாம் உங்களும் வந்து சேரும் என்னோட சேனலை பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்